நீங்க தொகுதி முழுக்க சுற்றுப்பயணம் செய்யறதுக்கு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். நீங்க என்னன்னா வச்ச இடத்துல வச்ச வாஷிங் மிஷின் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் ஆமாண்ணா, எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் தொகுதியை பொம்பரமா சுத்தி ஊதி வராங்க, நீங்க என்ன கேர்லெஸ்ஸா உட்காந்துருக்கீங்க. பாடையில போறவனுக்கு யமகண்டம் முக்கியம், பல்லக்கில் போறவனுக்கு நல்ல நேரம் முக்கியம்டா. இப்போதைக்கு நம்ம தொகுதியோட நிலவரம் எப்படி இருக்குன்னு எடுத்து சொல்லுங்கடா. இப்ப அந்த வாத்தியார் தானே முன்னணியில இருக்காரு. ஆமாண்ணா, வாத்தியாரு வீட்டுக்கு வீடு அரிசி மூட்டை தர போறாராம். தரட்டும், லேடிஸ் ஓட்டை கவர் பண்ண பட்டு புடவை கொடுக்க போறாராம். கொடுக்கட்டும். அது மட்டும் இல்லண்ணா, லட்டுக்குள்ள மூக்குத்தி வச்சு கொடுக்க போறாராம். கொடுக்கட்டும். தரட்டும். இப்படியே போயிட்டு இருந்தா நாம டெபாசிட் எழுதுறோம்னே. அப்படியா? ஏங்க, ஏற்கனவே வாத்தியாருக்கு செல்வாக்கு அதிகம், இதுல பணத்தை வேற வாரி இறைச்சாருனா உங்க கதை அவ்வளவுதான். இறைக்கிறது பெருசு இல்லடி, எவ்வளவு இறைக்கிறாங்கிறது தான் முக்கியம். உனக்கு எம்எல்ஏ பொண்டாட்டி ஆகணும்னு ஆசை வந்தாச்சு, நான் ஜெயிக்கணும் அவ்வளவுதானே. டே குமாரு, ஓ அக்கவுண்ட்ல பணம் போய் சேர்ந்தாச்சின்னு எனக்கு எஸ்எம்எஸ் வந்தாச்சு. ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா வீதம் சொலையா 25000 ரூபா அனுப்பிச்சிருக்கேன். வாத்தியாரு அதை கொடுக்குறாரு இதை கொடுக்குறாருன்னு சொல்லி ஓட்டை மாத்தி போட்டீங்க, அடுத்த தேர்தலுக்கு நீங்க யாரும் இருக்க மாட்டீங்கடா. இப்ப ஜெயிப்பாராடா அவங்க வாத்தியாரு. ஒரு ஓட்டுக்கு சொலையா 5000 ரூபா கொடுத்துருக்கேன்டா, கேள்விப்பட்டிருக்கீங்களாடா எங்கேயாச்சும்? பணத்தை சுனாமியா வாரி இறக்கிற வேண்டாம். நானு போங்கடா, போங்கடா, போய் வேலையை பாருங்கடா. அண்ணன் அண்ணன் தான் வரணும். சரிங்கண்ணே, இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. போடி, நீயும் போடி. பெருசா பேச வந்துட்ட. இந்தாங்க, நம்ம ஜாதி ஓட்டு ஒன்னு கூட மிஸ் ஆக கூடாது, எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு. தலைவரே, நம்ம சாதிக்காருங்க வெவ்வேறு கட்சியில இருந்தாலும் நம்ம சாதிக்கு தான் ஓட்ட போடுவாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போங்க, வரப்புறம். நல்லா ஊக்கமா போய் வேலையை பாருங்க. வரோம் தலைவர், போயிட்டு வாங்க. போய் ஊடு தேடி அரிசி மூட்டையா போட்டதே, கண்டிக்க மாத்து புடவை இல்லாதவங்க வீடு தேடி போய் பட்டு புடவையா கொடுத்தேன். பட்டு புடலையே போட்டு மானத்தை வாங்குறாரு.